நான் ரசித்த சினிமா அப்படிங்கிற இந்த புதிய நிகழ்ச்சியில் நான் ரசித்து பார்த்த விஷயங்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள் பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியில் இந்த வாரம் அன்பாலயா பிலிம்ஸ் தயாரிப்பாளர் அன்பாலயா கே பிரபாகரன். இவர் ஆரம்பத்தில் நடிகராக வேண்டும் என்ற ஆசையில் சிகப்பு ரோஜாக்கள், ஜானி போன்ற படங்களில் சிறு வேடங்களில் நடித்தார். பிறகு காலமாற்றத்தில் தயாரிப்பாளராகினார். 87 வருடம் அன்பாலயா பிலிம்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பித்தார். அதன் முதல் தயாரிப்பு பட்டிக்காட்டு தம்பி. அர்ஜென் நிரோசா நடிப்பில் செந்தில்நாதன் டைரக்ட் பண்ணியிருந்தார். இது வெற்றி படமாக அமைந்தது. 89 ஆண்டு ராம்கி நடிப்பில் டிஎஸ் கிருஷ்ணகுமார் டைரக்ஷனில் யோகம் ராஜயோகம் என்ற காமெடி படத்தை எடுத்தார். இதுவும் சிறிய அளவில் வெற்றி பெற்றது. 90 ஆண்டு ராமராஜன் ராகசுதா நடிப்பில் சிராஜ் டைரக்ஷனில் தங்கத்தின் தங்கம் என்ற படத்தை தயாரித்தார். இது வெற்றி படமாக அமைந்தது. அதே 90 ஆண்டு இறுதியில் இவர் தயாரிப்பில் வெளியான படம் வைகாசி பரந்தாச்சி 200 நாட்களை தாண்டி ஓடி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தவர்கள். இந்த நிறுவனத்திற்கு என்று ஒரு பெயரையும் உருவாக்கி தந்த படம் என்று சொல்லலாம். இந்த படத்தில் ராதா பாரதி என்ற இயக்குநர் அறிமுகப்படுத்தியிருந்தார். அதோடு ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம், நடன இயக்குனர் லலிதாமணி, ஹீரோ பிரசாந்த், ஹீரோயின் காவேரி என்று பல பேரை அறிமுகப்படுத்தியிருந்தார். அதோடு பிரதான வில்லன் வேடத்தில் இவரும் நடித்திருந்தார். தேவா அவர்களுக்கு இது மறுவாழ்வு தந்த படம் என்று சொல்லலாம். 91 ஆண்டு ஆத்தாவும் கோயிலே ரவிராகுல், வினோதினி, செல்வா, கஸ்தூரி ஆகியோரோடு அன்பாலயா பிரபாகரன் பிரதான வில்லனாக நடித்திருந்தார். கஸ்தூர் ராஜா இயக்கியிருந்தார். 100 நாள் படமாக அமைந்தது. அதே 91 ஆண்டு தூதுபோ செல்லக்கிளி, வருண்ராய், செண்பகா ஹீரோ ஹீரோயின் நடிக்க முக்கிய கதாபாத்திரத்தில் அன்பாலயா பிரபா நடித்திருந்தார். இயக்கம் கஸ்தூரி ராஜா. இது பெரிய வெற்றி பெறவில்லை. 92 ஆண்டு சத்யராஜ் பானுப்பிரியா நடிப்பில் மணிவண்ணன் இயக்கத்தில் தெற்கு திருமச்சான். இதிலும் அன்பாலயா பிரபாகரன் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடித்திருந்தார். இது பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதே 92 ஆண்டு சரவணன் ரஞ்சிதா நடிப்பில் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வந்த படம் கொண்டாட்டி ராஜ்யம். இதில் அன்பாலயா பிரபாகரன் நடிக்கவில்லை. இதுவும் 100 நாட்கள் கடந்து ஓடி பெரிய வெற்றி படமாக அமைந்தது. 93 ஆண்டு மதுமதி என்ற படம் தயாரித்தார். புதுமுகங்கள் கதாநாயகன் கதாநாயகன் நடித்திருந்தார்கள். இந்த படத்தில் கே எஸ் ரவிக்குமார் பின்னராக நடித்திருந்தார். இந்த படத்தில் இயக்குநர் அறிமுகமானவர் பிரபல இயக்குனர் அகத்தியர். இதுவும் 100 நாட்களை கடந்து ஓடி பெரிய வெற்றி பெற்றது. 94 ஆண்டு சரவணன் ரஞ்சிதா நடிப்பில் சிவகுமார் முக்கிய கதாபாத்திரம் நடிக்க வீட்டைப்பாரு நாட்டைப்பாரு என்ற படத்தை தயாரித்தார். துளசிதாஸ் இயக்கியிருந்தார். இது பெரிய வெற்றி பெறவில்லை. 95 ஆண்டு முறை மாப்பிள்ளை சுந்தர்சி இயக்கியிருந்தார். அருண் விஜய் இந்த படத்தில் தான் ஹீரோவாக அறிமுகமானார். இதில் அன்பாலய பிரபாகரன் வில்லனாக நடித்திருந்தார். ஆனாலும் எதிர்பார்த்த வெற்றி பெறவில்லை. 99 ஆண்டு அர்ஜுன் சோனாலி பிந்த்ரே நடிப்பில் கண்ணோடு காண்பதெல்லாம் என்ற படம் தயாரித்தார். இதில் பிரபு சாலமன் இயக்குநராக அறிமுகமானார். இந்த படம் பெரிய வெற்றி பெறவில்லை. 2000 ஆண்டு பிரபு, கௌசல்யா, கார்த்திக் ஆகிய நடிப்பில் தை பறந்தாச்சி என்ற படம் தயாரித்திருந்தார். இதை ஆர்கே கலைமணி இயக்கியிருந்தார். இது சுமாரான வெற்றி பெற்றது. 2001 ஆண்டு லிவிங்ஸ்டன், கௌசல்யா, விவேக் மணிவண்ணன் நடிப்பில் எங்களுக்கும் காலம் வரும் பாலரூபன் டைரக்ஷனில் தயாரித்தார். இது பெரிய வெற்றி பெறவில்லை. 2003 ஆண்டு அர்ஜுன், காயத்ரி ரகுராம், கிரண் ஆகியோர் நடிப்பில் பரசுராம் என்ற படத்தை தயாரித்தார். அர்ஜுனே படத்தை இயக்கியிருந்தார். இதுவும் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. 2007 ஆண்டு ஆர் பவன் இயக்கத்தில் முற்றிலும் புதுமுகம் நடிக்க பழனியப்பா கல்லூரி என்ற படத்தை தயாரித்தார். இது தோல்வி படமாக அமைந்தது. 95 பிறகு தயாரித்த படங்களில் அன்பாலய பிரபாகரன் நடிப்பதற்கு பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. இவர் தயாரித்த படங்களில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்தாவன் கோயிலே, தூதுபோ செல்லக்கிளே இந்த ரெண்டு படங்களை கஸ்தூரிராஜா இயக்கியிருந்தார். அவரை தவிர மற்ற அனைத்து இயக்குநர்களுமே ஒரு முறை மட்டுமே இந்த நிறுவனத்தில் படம் இயக்கியிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சரியாக தெரியவில்லை.
இவர் நிறைய பேரை திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். டைரக்டர்கள் ராதா பாரதி, அகத்தியன், பிரபு சாலமன் ஆகியோரை அறிமுகப்படுத்தியது இவர் தான். நடிகர்களில் பிரசாந்த், காவேரி, அருண் விஜய், ரவி ராகுல், செல்வா, கஸ்தூரி, ராகசுதா ஆகியோரை அறிமுகப்படுத்தியதும் இவர் தான். இசையமைப்பாளர் தேவாவிற்கு மறுவாழ்வு கொடுத்தவர் என்று சொல்லலாம். வைகாசி பந்தாஜி படத்தின் மூலம் ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாக்வார் தங்கம் அவர்களையும் இவர் தான் அறிமுகப்படுத்தினார். இவர் எப்பொழுதுமே முன்னணி கதாநாயகர்கள் வைத்து எடுக்காமல் அந்த இரண்டாம் நிலை கதாநாயகர்கள் வைத்தே படம் தயாரிப்பார். இவர் படங்கள் நடித்த முன்னணி ஹீரோக்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் அர்ஜுன், சத்யராஜ் ஆகியோரை குறிப்பிடலாம். மீண்டும் இந்த நிறுவனத்தின் மூலம் படங்களை தொடர்ந்து தயாரிக்க வேண்டும் என்பதே சினிமா ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதுபோன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்.